Hi friends, welcome to Indranis Kitchen Hot and Sweet. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி போட்டி ஒரு பெப்பர் ஃப்ரை பண்ண போறோம். அது கூட போட்டி சால்னா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதையும் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். என்னடா இது போட்டி சால்னா அப்படின்னு வந்து நம்ம வெளியே கேள்விப்பட்டிருக்கோம். இதை செஞ்சு பாருங்க. இதுதாங்க போட்டி சால்னா, போட்டி பெப்பர் ஃப்ரை. இப்போ வந்து வயிற்றுல வந்து புண்ணு இருக்கு, எனக்கு வந்து வயிறு எரிச்சலா இருக்கு, அப்புறம் வந்து வாய் வந்து நம்ம பேச சொல்ல துர்நாற்றம் அடிக்கிற மாதிரி இருக்கும், அந்த பிரச்சனை இதெல்லாம் வராம இருக்கணும் அப்படின்றவங்க குடல் புண்ணை ஆத்துறதுக்கு இந்த ஆட்டுக்குடல் ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணுது. அப்போல்லாம் எங்கள் பாட்டி வந்து இதை தான் வந்து செஞ்சு கொடுப்பாங்க வயசானவங்க. அதில் இருக்கிற அந்த கொழுப்பு இருக்கு இல்லைங்களா, குடலில் இருக்கிற கொழுப்பு, அது வந்து நம்மளுக்கு வயிற்று புண்ணை ஆத்துறதுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப வந்து அருமையான ஒரு ரெசிபி. இப்போ நான் எண்ணெய் ஊற்றி அதுக்கு கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளிப்பு கொடுத்துருக்கேன். பாருங்கள் இந்த கலர் வரணும், வெங்காயம் வந்து இந்த கலர் வரணும். நான் ஏற்கனவே இந்த குடல் குழம்பு ரெசிபி ஒன்று போட்டிருக்கேன், அதையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, போட்டி குடல் அப்புறம் வந்து அது ஈரலுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நுரையீரல், அதையும் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. நான் ரெண்டுத்தையும் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது தனியாக கொழுப்புன்னு தனியாக இருக்கும், நம்ம வந்து க்ளீன் பண்ண சொல்லி அது தனியாக எடுத்து வைக்கணும். அது நம்ம போட்டி குழம்பெல்லாம் ஃபுல்லாக ஆன பிறகு அதுக்கப்புறம்தான் வந்து அந்த கொழுப்பு நம்ம சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டே வந்து அந்த கொழுப்பை இதில் சேர்க்காதீங்க. இந்த மாதிரி வயிற்றுப்புண்ணு இருக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு லாஸ்டில் அந்த கொழுப்பு இது கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருப்போம் இல்லைங்களா, அதை வந்து குழம்பு கடைசியில் போட்டுட்டு அதை எடுத்து சாப்பிட்டிங்கன்னா வயிற்றுப்புண்ணுக்கு ரொம்ப சீக்கிரம் நல்லாயிடும். இப்போ நான் அந்த வெங்காயம் வதங்கின பிறகு இந்த குடல் கறி போட்டுட்டேன். போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு வதக்கிடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன், கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம டேஸ்ட் பத்தலைன்னா அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் கலக்கி கொடுத்துடலாம். இது வந்து மிளகாய்த்தூள் போடுறேன். இது மிளகாய்த்தூளும் தனியாத்தூளும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கோங்க. இதுக்கு அதையும் போட்டுட்டு தட்டு போட்டு மூடிட்டு நல்லா கலக்கி கொடுத்து நல்லா வதங்கணும். நீங்கள் இந்த மிளகாய்த்தூள் போட்டு கலக்கி கொடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்க அந்த கறியில் இருக்கிற தண்ணியே கொஞ்சம் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு நல்லா வதங்க. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2-3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். 3 கிளாஸ் நான் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நல்லா 3 விசில் வரணும். அப்புறம் குக்கர் மூடிடுறேன். தண்ணி வந்து 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு 3 விசில் வந்த பிறகு ஆஃப் பண்ணி திறக்கலாம். அதுக்கு மசாலா அரைக்க போகிறோம். இப்போ நம்ம வரும் போட்டி குடல் மட்டும்தான் வந்து போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம், வேகிறதுக்கு வச்சுருக்கோம். இப்போ வந்து மசாலா அதுக்கு, இதுக்கு வந்து ஒரு 3 பெரிய வெங்காயம், நல்லா வந்து பெரிய பெரிய வெங்காயமாக நீளமாக கட் பண்ணிக்கோங்க. 3 பெரிய வெங்காயம், 1 கைப்பிடி அளவுக்கு வந்து பூண்டு, 1/2 கைப்பிடி அளவுக்கு இஞ்சி. எப்போவுமே நம்ம எந்த மசாலா நீங்கள் எப்போ அரைக்கினாலையும் 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டு, 1/2 கைப்பிடி அளவுக்கு இஞ்சி சொல்லிக்கிறேன், அதுதான் வந்து அளவு. பட்டை போட்டிருக்கேன். இப்போ லவங்கம் பட்டை 1/4 பீஸு, லவங்கம், ஏலக்காய் பாருங்கள் 1 ஏலக்காய் போட்டுட்டு 1 தக்காளி, இந்த மாதிரி 4 இதுவாக கட் பண்ணி போட்டுக்கோங்க, சீக்கிரம் வதங்கும். 1/3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் போட்டு இப்போ நம்ம நல்லா வந்து வதக்க போகிறோம். 1/2 அளவுக்கு வந்து வெங்காயம் வதங்கினா போதும், ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கணும், இந்த வெங்காயம் இந்த பூண்டு அதெல்லாம் வதங்கிச்சு நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம் அப்படின்ற டைமில் மட்டும்தான் நம்ம புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். 1 சிறிதளவு புதினா கொத்தமல்லி போட்டுட்டு இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் பாருங்கள் 1/2 அளவுக்கு வதங்கியிருக்கு. அப்படி எங்களுக்கு வதங்கிறது தெரில அப்படின்றவங்க நல்லா 7 மினிட்ஸ் நீங்கள் வதக்கிக்கோங்க. இப்போ தேங்காய் உடச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம சிறுசாக கட் பண்ணி நம்ம ஜூஸர் ஜார் இருக்குது இல்லைங்களா, அந்த ஜாரில் போட்டு அந்த பால் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். நல்லா திக்காக 1 முறை தண்ணி நிறைய ஊற்றி 1 முறை பால் எடுத்துக்கலாம். திரியம் வந்து தண்ணி ஊற்றி 2 முறை பால் நல்லா இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஊற்றி நல்லா அடித்து எடுத்திங்கன்னா நல்லா 1 பவுல் ஃபுல்லாக உங்களுக்கு தேங்காய் பால் கிடைக்கும். இந்த போட்டி சால்னாக்கு வந்து நம்ம தேங்காய் பால் தான் ஊற்ற போகிறோம். அதனுடைய தேங்காய் அரைச்சி ஊற்ற வேண்டாம்.
இந்த மாதிரி பால் எடுத்துக்கு, அதிலே சைடில் வந்துடும் இல்லைங்களா, ஜூஸரில் ஜூஸர் இது வந்தால் இல்லை என்கிட்ட அது இல்லைன்றவங்க அப்படியே தேங்காய் அரைச்சி கூட ஒரு துணி போட்டு வடிகட்டி பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மசாலாவும் ஆறிடுச்சு, நம்ம வந்து இன்னொரு ஜாரில் மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அந்த வெங்காயம், பூண்டு, இஞ்சி, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம வதக்கணும் இல்லைங்களா, அதே போட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் மூணு விசில் வந்துடுச்சு, இப்போ நல்லா அந்த குடல் கறி நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஊற்றி கலக்கிடலாம். நீங்கள் போட்டி சால்னா வந்து இந்த மெத்தட் தான் வைக்கணும். நீங்கள் வரும் போட்டி குழம்பு வைக்கிறேன் அப்படின்னா, நான் ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லைங்களா, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது குடல் குழம்பு, அது நல்ல அருமையான ரெசிபி. அதுவும் தண்ணி ஊற்றிடலாம், தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும். உப்பு இப்போ மசாலாவுக்கு தேவையான, ஃபஸ்ட்டு நம்ம போட்டிக்கு தேவையான உப்பு போட்டோம், இப்போ மசாலாவுக்கு தேவையான உப்பு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து அளவு திறம் நிறைய போட்டு போகிறீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் தேவைக்கு எவ்வளவோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ வந்து இது நல்லா கொதிக்கட்டும், இந்த பச்சை மசால் வாசனை போகிறவே கொச்ச பிறகு அப்புறம் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணலாம். தட்டு போட்டு மூடிட்டேன், மூடிட்டு இப்போ பாருங்க கொதிக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, அதில் இருக்கிற கொழுப்பு எல்லாம் இருக்கும்னு சொல்லிவிட்டு, இது தாங்க அது வந்து அந்த கொழுப்பு வந்து என்ன சொல்லுவாங்க, இது பேர் தோஞ்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து அந்த குடல் புண்ணு ஆத்திரத்துக்கான இருக்கிற இதுவே வந்து இந்த கொழுப்பில் மட்டும்தான் இருக்குது. இது குழம்பு கொதிக்குதுன்ற டைமில் மட்டும்தான் போடணும். இப்போ போட்டுட்டு கலக்கிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க, நல்லா கொதிக்கட்டும். இப்போ மசாலாவாக கொதிச்சிடுச்சு, இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஊற்றிக்கலாம். நல்லா கொச்ச பிறகு தேங்காய் பால் ஊற்றிட்டு, தேங்காய் பால் ஊற்றி கொதிக்கக்கூடாது குழம்பு, சும்மா அந்த சூட்டுக்கே வந்து அந்த தேங்காய் பால் அந்த டேஸ்ட்டு நம்மளால் கிடைக்கும். நல்லா கொதிக்க வச்சுட்டோன்னா அந்த டேஸ்ட்டு அந்த ஃப்ளேவர் எல்லாம் இருக்காது. இப்போ அந்த சூட்டுக்கே தேங்காய் பால் இதுவாகிடும். இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சூப்பராக வந்து பாருங்கள் ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம தனியாக நம்ம வடிகட்டி இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் குழம்பு ஆறட்டும், இல்லை சூடோடு நாங்கள் நம்ம ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னா பரவாயில்ல. பாருங்கள் ஒருத்தர் அதை பிடிச்சிக்கோங்க, பிடிச்சி இது மாதிரி வடிகட்டி எடுத்துக்கணும். இது கீழே வருது பாருங்கள் அந்த குழம்பு, அதுதான் வந்து சால்னா, அது போட்டி சால்னா. இது இந்த மேலே இருக்கிற அந்த கறி வந்து அப்படியே வந்து நின்றுடும். இதுதான் நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பூஞ்சி இஞ்சி பூண்டு இஞ்சி பேஸ்டெல்லாம் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். பாருங்கள் வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இருக்கு அந்த குழம்பு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இப்போ நான் தாளிப்பு கொடுக்க போகிறேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஒரு மூணே ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக எண்ணெய் இருந்தால் போதும். ஏன்னா ஏற்கனவே எண்ணெய் ஊற்றி வதக்கியிருக்கோம், கருவேப்பிலை மட்டும் போட்டுடுறோமோ அந்த ஃப்ளேவர் அதுக்காண்டி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு, இப்போ நம்ம வடிகட்டி வச்ச குழம்பு அதை ஊற்றிட்டு கொஞ்சம் மேலே கொத்தமல்லி தூவிட்டா, இதுதாங்க போட்டி சால்னா. நம்ம அந்த கறியோடு இருந்தால் நம்ம போட்டி குழம்பு, இது வேறு வெரைட்டி. போட்டி குழம்பு நான் சொன்னால் அது வேறு மாதிரி இருக்கும். இது வந்து போட்டி சால்னா, இது வந்து அப்படியே இறக்கி தட்டு போட்டு மூடி வச்சுட்டு நம்ம அந்த மேலே அந்த எண்ணெயெல்லாம் கரெக்டாக சூப்பராக வந்துடும் கொஞ்ச நேரம் ஆறின பிறகு. இப்போ போட்டி எப்படி ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் போட்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா தான் போட்டிருக்கோம். நீளமாக கட் பண்ண பெரிய வெங்காயம் அது ஒன்று ஃபுல்லாக, அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் வதங்கணும். இந்த வெங்காயம் வந்து நம்ம எப்பவுமே தாளிப்பு கொடுக்குற வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலராக வந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும், ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால் பாருங்கள் நல்லா கலர் வரட்டும். இது வந்த பிறகு நம்ம இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து அதை ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ பூண்டு இஞ்சி பேஸ்ட் கொஞ்சமாக போட்டுக்கலாம், அந்த வாசனைக்கோசரம் பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு. நம்ம வீட்டில் எப்பவுமே ஸ்டோர் பண்ணி நம்ம வீடியோவில் ரெசிபிலலாம் நான் காமிச்சிருப்பேன் பூண்டு இஞ்சி பேஸ்ட் எப்படி பண்ணணும்னுட்டு. அந்த மாதிரி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாம், நம்ம திடீர்னு வேணும்னா எடுத்து கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு போட்ட கொஞ்ச நேரத்துக்கு நம்ம இப்போ போட்டி நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டு கொஞ்சம் பெப்பர் எடுத்துங்க. பெப்பர் எடுத்து இந்த மாதிரி கல் இருக்குது இல்லைங்களா, அதில் போட்டு நல்லா வந்து
குத்திட்டு ரொம்ப பவுடர் பண்ண வேண்டாம், கொஞ்சம் பெப்பர் பெப்பராக இருக்கட்டும். நம்ம குறக்குறப்புன்னு சொல்லுவேன் இல்லைங்களா, அந்த இதில் இருக்கணும். நான் வந்து அது பாருங்கள் ஒரு மேட்டை போட்டு அது மேலே வச்சு குத்திக்கிறேன்னா கீழே அந்த கல்லுங்கெல்லாம் சீல் விட்டுரும். உங்களுக்கு ஒரு இதுதான் எப்பவுமே நம்ம தேங்காய் இது மாதிரி எதனா குத்தணும் அப்படின்னா நீங்கள் இப்படி மாதிரி குத்திங்கன்னா நம்மளுக்கு கீழே டைல்ஸு இந்த மார்பிள் எல்லாம் எந்த கிராக்கும் வராது. அதனால் அப்படி குத்தணும். இப்போ அது நம்ம போட் கறி போட்டு வதக்கணும் இல்லைங்களா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போடுறோம். கொஞ்சம் காரம் வேணுன்றவங்க போட்டுக்கோங்க, இல்லை எங்களுக்கு பெப்பர் காரம் மட்டும் போதும் அப்படி. இது வந்து ஹோட்டலில் எல்லாம் வந்து இது போட்டி சால்னா போட்டி பெப்பர் ஃப்ரை இப்படி தான் பண்ணுவாங்க. வீட்டில் நம்ம காரம் கம்மியாக இருக்கிறவங்க சும்மா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாய்த்தூள் போட்டுட்டு. நல்லா அடியெல்லாம் பிடிக்காது, கொஞ்ச நேரம் அந்த மிளகாய்த்தூள் பச்சை வாசம் போகணும் இல்லைங்களா, கொஞ்சம் கலை கலைக்கு விடுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். இதையும் போட்டுட்டு நம்ம பெப்பர் குத்தி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக பண்ணி கொடுங்க. பாருங்கள் பெப்பர் தூளும் போட்டுட்டோம், விரும்பி சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி செஞ்சு தனியாக ஒரு கப்பில் பவுலில் போட்டு கொடுத்துட்டா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. போட்டுட்டு கொத்தமல்லியும் பெப்பரும் ஒன்றா போட்டு கலக்கிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. எப்பவுமே கொத்தமல்லி போட்டுட்டு வந்து கலக்கினே இருந்தால் நமக்கு அந்த ஃப்ளேவர் போயிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கலக்கிட்டு எடுத்து வச்சுருங்க. போட்டி சால்னா வித்து வந்து பெப்பர் ஃப்ரை, இது வந்து ரைஸுக்கு ஒரு அருமையான ரெசிபி. அந்த சால்னா சப்பாத்தி பரோட்டா இட்லிக்கும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபி பார்க்கணும் நம்ம இந்திராணிஸ் கிச்சன் ஹாட் அண்ட் ஸ்வீட் சேனல். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.